வணக்கம். இது கிரீன் பைட் டிரைவிங் டெக்னாலஜி டுமாரோ. நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாங்க, கம்ப்யூட்டர் அதாவது பிசி மானிட்டர், சிஆர்டி மானிட்டர், எல்சிடி மானிட்டர், அந்த விஜிஏ போர்ட் இருக்குல்ல, இருக்கு பாருங்க, இந்த மாதிரி இந்த விஜிஏ போர்ட் உள்ள மானிட்டரை எப்படி வந்து செட்டப் பாக்ஸில் கனெக்ட் பண்ண போதும் அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா செட்டப் பாக்ஸில் வந்து ஹெச்டிஎம்ஐ அவுட் தான் இருக்கும். இந்த ஹெச்டிஎம்ஐ அவுட் வச்சுட்டு நம்ம டைரெக்டாக வந்து கனெக்ட் பண்ண முடியாது இந்த விஜிஏக்கு. அதுக்கு என்ன பண்ணணுனாக்கா இந்த ஹெச்டிஎம்ஐ டு விஜிஏ கன்வெர்ட்டர் கனெக்டர் கேபிள், இது கன்வெர்ட்டர்னு சொல்லுவாங்க. நெட்டில் பார்த்தீங்கன்னா கிடைக்கும் உங்களுக்கு, நீங்கள் போய் அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் சர்ச் பண்ணாலும் ஹெச்டிஎம்ஐ டு விஜிஏ சர்ச் பண்ணினால உங்களுக்கு நிறையா இருக்கும். அது எது நல்லாயிருக்கோ பார்த்து ரிவ்யூ பார்த்து வாங்கிக்கோங்க. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா 350 ஸ்டார்ட் ஆகிட்டு 1000 வரைக்கும் இருக்குது. ப்ரைஸ் ரேஞ்ச் டிஃபர் ஆகும். இது நான் வந்து டேரக்டாக சேனல் வந்து வாங்கினேன், அது பேங்க்வுட்னு ஒரு வெப்சைட் அதுலேருந்து வாங்கினேன் நான். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னாக்கா இதை வந்து நீங்கள் அந்த செட்டா பாக்ஸில் இங்கே கனெக்ட் பண்ணிவிட்டு அங்கே பின்னாடி ஹெச்டிஎம்ஐ போர்ட்டில் கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த விஜிஏ வந்து இந்த பேக் சைடில் கனெக்ட் பண்ணுறது தான். ஆடியோ வந்து இதில் பிரிஞ்சு வரும் பாருங்க. ஓகே, இங்கே இன்புட்டு இது வந்து விஜிஏ கொடுத்துட்டு ஆடியோ வந்து நீங்கள் எடுக்கலாம். சைட்லேயே இருக்கும் ஆடியோ பண்ண பார்த்தீங்கன்னா இந்த 3.5 mm ஜாக் யூஸ் பண்ணி ஆடியோ எடுத்துக்கலாம். இதை எடுத்து டேரெக்டாக ஆம்ப்ளிஃபையரில் கொடுத்தாக்க உங்களுக்கு ஆடியோ வரும். அதுமாதிரி அந்த உங்கள் பிசி மானிட்டர், இந்த பழைய மானிட்டர் எது வந்தாலும் இதில் ஒர்க் ஆகும். சரி, ஓகே, கனெக்ஷன் கொடுத்து எப்படி செட்டப் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா செட்டப் பாக்ஸ் பண்ணிட்டு வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். அதை ஹெச்டிஎம்ஐ டு விஜிஏ கன்வெர்டர், அதுலேருந்து வந்து விஜிஏ கேபிள், அதில் வந்து ஆடியோ ஸ்ப்ளிட் ஆகுது பாருங்கள். 3.5 mm ஜாக்கில் கொடுத்து நான் எப்படி என்ன பண்ணுறேன், அந்த ஆடியோ எடுத்து ஆம்ப்ளிஃபையரில் கொடுத்துட்டேன். ஏன்னா பிசி மானிட்டர் வந்து ஸ்பீக்கர் இருக்காதுல்ல, ஸோ ஆடியோ வந்து ஆம்ப்ளிஃபையரில் ஸ்பீக்கரில் போயிட்டுருக்குது. கொடுத்தாச்சு, சரி, ஆன் பண்ணுவோம் டிஸ்பிளே எப்படி வந்து ஆன் பண்ணிட்டேன். இனிஷியலாக பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் சைஸ் சின்னதாக தான் வரும். ஏன்னு கேட்டிங்கனாக்கா விஜிஎல் ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 640x420 என்னமோ தான் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா தெரியும், பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள், 640x480 அதான் அதனுடைய சைஸு. ஏன்னா அதான் நார்மல் பிசி எடுக்கிறோம். அப்போ வந்து உங்களுக்கு ஹை ரெசல்யூஷனில் வேணுனாக்கா செட்டப் பாக்ஸ் உள்ளே போயிட்டு நீங்கள் உள்ளே போய் மாற்றிக்கலாம். பார்த்தீங்கன்னாக்கா டிஸ்பிளே செட்டிங்ஸ் இருக்கும் பாருங்கள், இதில் லேண்ட்ஸ்கேப் லெட்டர் பாக்ஸ் அதுன்னு இருக்குது. அதுமாரி ரெசல்யூஷன் இங்கே மாற்றிக்கலாம், நீங்கள் மாற்றினா அங்கேயும் உள்ள மாறும். அதை அட்ஜஸ்ட் பண்ணி இது பண்ணிக்கங்க அந்த பிசி தகுந்த மாதிரி. அதுபோல் உங்கள் பிசி மானிட்டர்லாம் ஆட்டோ அட்ஜஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணினா கூட அது ஆட்டோமேட்டிக்காக சரியாயிக்கும். ஓகே, தேங்க்யூ. கனெக்ஷன் எடுத்து காமிக்க பாருங்கள், விஜிஏ டு ஹெச்டிஎம்ஐ விஜிஏ கன்வெர்டர், விஜிஏ கேபிள். இதில் வந்து டிஸ்பிளேல வந்து விஜிஏ தான் கனெக்டாக இருக்குது, பார்த்தால உங்களுக்கு தெரியும். பிசி கொடுத்துருக்கு பாருங்க விஜிஏ இது. ஓகே, தேங்க்யூ. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கிரீன் பைட் டிரைவிங் டெக்னாலஜி டு டுமாரோ. தேங்க்யூ.